அனைவருக்கும் வணக்கம். அருமை சகோதர சகோதரிகளின் நீண்ட நாளைய கோரிக்கைக்கு இணங்க இன்றைய இந்த பதிவு தொடக்கம் கொங்கண சித்தர் அருளி செய்த வாளிக்கும்மி என்கிற நூலிலிருந்து பாடல்களை பார்த்து கொங்கணர் யோகசாதனம் குறித்து எந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக கொங்கண சித்தருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு சிறிய சுருக்க பார்வையை பார்த்துவிடலாம். இவர் போகருடைய பிரதான சீடர்களிலே ஒருவர் என்று அறியப்படுகிறார். இந்த கொங்கண சித்தர் வாதம் என்று சொல்லக்கூடிய உலோக மாற்று வித்தையிலே மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்கிறார். இந்த கொங்கண சித்தருடைய காலம் பன்னிரு ஆழ்வார்களிலே திருமழிசை ஆழ்வார் என்பவருடைய காலத்திலே அவருக்கு சமகாலத்திலே வாழ்ந்திருந்தவர் என்பதாக அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் சொல்லுகின்றன. கொங்கணர் என்கிற பெயரை கொண்டு பார்க்கும்போது கொங்கு தேசம் என்று சொல்லக்கூடிய கோவை பிரதேசத்தைச் சேர்ந்தவராக இவர் இருக்கலாம் என்று கருதுவதற்கு இடம் இருக்கிறது. இவர் ஏராளமான மூலிகைகளையும் மருந்துகளையும் ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கிறார். தன்னுடைய ரசிதவாத வித்தையினுடைய மகத்துவத்தை மற்றவர்களுக்கு புரியப்படுத்தும் விதமாக மூலிகை சாறுகளை கொண்டும் இரசாயனங்களை கொண்டும் ஒரு மலையையே தங்கமாக மாற்றிவிடக்கூடிய முயற்சியிலே ரசித காரியத்தை செய்திருக்கிறார். அவ்வாறாக கொங்கண சித்தரால் மிகப்பெரிய ரசித ஆராய்ச்சி செய்யப்பட்ட மலைக்கு இன்றளவும் பொன்னூதி மலை என்றே பெயர் பெற்று வழங்கப்படுகிறது. இந்த மலையும் கோவை தாராபுரத்திற்கு இடையிலே அமைந்திருப்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. அமாவாசை பௌர்ணமி நாட்களிலே இந்த கொங்கண சித்தருக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆலயத்திலே 108 மூலிகைகளை கொண்டு ஒரு மூலிகை ரசம் தயாரித்து வரக்கூடிய அன்பர்களுக்கு வழங்கக்கூடிய நிலை என்றளவும் நடைமுறையில் இருக்கிறது. தீராத பல வியாதிகளை இந்த மூலிகை ரசம் குணப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. அங்கே சென்று மூலிகை ரசத்தை வாங்கி பருகி மேலும் குவளைகளிலே அதை பத்திரமாக பெற்று வந்து இல்லங்களிலே கொண்டு வந்து வைத்து தொடர்ச்சியாக இந்த மூலிகை ரசத்தை உண்ணக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதில் ஏராளமான மூலிகை சத்துக்களின் தன்மை இருக்கிற காரணத்தாலும் கொங்கண சித்தரின் ஆசியின் காரணமாகவும் பல நோய்கள் தீர்வதாக சொல்லப்படுகிறது. இந்த கொங்கண சித்தரை பற்றி சொல்லும்போது திருவள்ளுவ நாயனாருடைய தர்மபத்தினியாகிய வாசுகி அம்மையாரை பற்றி நாம் அறியாமல் இருக்க முடியாது. நீண்ட காலம் தவம் செய்திருந்த கொங்கண சித்தரின் மீது கொக்கொன்று பறந்து செல்லும் வழியிலே எச்சமிட்ட காரணத்தால் சினம் கொண்டு அந்த கொக்கை அண்ணாந்து பார்த்தபோது அந்த கொக்கு எரிந்து சாம்பராகி போனது. அந்த நிலையிலே தவம் இயற்றி அதிக காலம் ஆகிவிட்ட காரணத்தால் பசியின் காரணமாக உண்பதற்கு உணவு கிடைக்குமோ என்று தேடி வந்தபோது அங்கே வாசுகி அம்மையாருடைய வீட்டுக்கு சென்று திருவள்ளுவ நாயனாருடைய வீட்டுக்கு சென்று பசிக்கு உணவு தரும்படி கோரிய போது காலம் தாழ்த்தி அந்த அம்மையார் வந்தார். வந்தவுடன் கோபமாக கொங்கண சித்தர் அந்த அம்மையாரை முறைத்து பார்த்தார். என்னை கொக்கன்று நினைத்து விட்டாயா கொங்கண சித்தரே எரிப்பதற்கு என்று அந்த அம்மையார் கேட்டதும் அதிர்ந்து போனார் கொங்கணர். இது எப்படி சாத்தியம் என்று பார்த்தபோது பதி சேவையே மிகப்பெரிய சேவை என்று வாழ்ந்திருந்த காரணத்தால் மிகப்பெரிய தெய்வீக ஆற்றல்கள் வாசுகி அம்மையாருக்கு வந்திருந்ததை அவர் புரிந்து கொண்டார். அதன் பிறகு போகமாமுனிவருடைய உத்தரவின் பேரிலே திருமழிசை ஆழ்வாரை சந்தித்து ஞானோபதேசத்தை பெற்று அவருக்கு இருக்கக்கூடிய அகங்காரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று போகரால் பணிக்கப்பட்டு திருமழிசை ஆழ்வாரை கொங்கண சித்தர் சந்தித்ததாகவும் அப்பொழுது தன்னுடைய ஆற்றலை திருமழிசை ஆழ்வாருக்கு புரியப்படுத்துவதற்காக தான் கொண்டு வந்திருந்த ஒரு ரசக்குழிகையை கொடுத்து இதை கொண்டு எதை வேண்டுமானாலும் பொன்னாக மாற்றலாம், இது நான் தயாரித்தது என்று கொடுத்திருக்கிறார். அவரை பார்த்து அவருடைய அறியாமையை எண்ணி வேதனையுற்ற திருமழிசை ஆழ்வார் தன் உடலிலே தேய்த்து உடல் அழுக்கை உருட்டி கொடுத்து இதை கொண்டு நீ எத்தனை பொன் வேண்டானாம் உருவாக்கிக்கொள் என்று கொடுத்ததாகவும் அந்த அளவிலே கொங்கணர் தன்னுடைய அகம்பாவத்தை தவிர்த்து அதன் பிறகு அவர் தன்னுடைய நிலையிலே
யோகத்திற்கான பணியை தொடங்கியதாகவும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. மேலும் தவ வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த கொங்கனவருக்கு பல பல சித்துக்களை அடைய வேண்டும் என்கிற ஆசை ஏற்பட்ட காரணத்தால் தேவதைகளை குறித்து யாகங்கள் பல செய்து அந்த யாகங்கள் வாயிலாக சித்துக்களை அடைய வேண்டும் என்று நினைத்திருந்த போது யாகங்களின் மூலமாக எந்த ஒரு ஆற்றலையும் நீ அடைய முடியாது, மேலும் உனக்கு அது இந்த உலக வாழ்க்கையிலே துன்பத்தையே கொடுக்கும், வாசி சாதனம் செய்து மாத்திரமே நீ யோக சித்தி அடைய முடியும் என்கிற கருத்து அவருக்கு சொல்லப்பட்டதால் அதன் பிறகு அங்கிருந்து எல்லா வகையிலும் தன்னுடைய நிலையிலே மாற்றத்தை செய்து கொண்டு யோக சாதனம் புரிந்து அதன் பிறகு மேன்மையை அடைந்ததாக அவருடைய வரலாறு சொல்லுகிறது. அதிலும் கொங்கண சித்தர் மற்றவர்களைப் போல் அல்லாது தனக்கு உதவியாக தங்கியிருந்த சீடர்களிடத்தே, நான் சமாதிக்கு செல்லுகிறேன், என் சமாதியை காத்திருங்கள், 60 ஆண்டுகள் கழித்து நான் மீண்டும் திரும்பி வருவேன் என்று சொல்லி சமாதிக்கு சென்று மறுபடியும் திரும்பி வந்து மறுபடியும் சிறிது காலம் வாழ்ந்திருந்து மறுபடியும் சமாதிக்கு சென்று இப்படியாக 6 முறை சமாதி சென்று மீண்டு வந்து அதன் பிறகு கடைசியாக சமாதிக்கு செல்லும் போது, இனிமேல் நான் திரும்பி வரமாட்டேன், என்னுடைய இந்த உடல் மண்ணாகி போகும், எனக்காக காத்திருக்க வேண்டாம், நீங்கள் சென்று தவம் இயற்றி மோட்சத்திற்கான வழியை பாருங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு கொங்கண சித்தர் சொல்லிவிட்டு சென்றதாக கொங்கணரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றிலே நம்மால் அறிய முடிகிறது. இவையெல்லாம் கொங்கண சித்தர் வாழ்க்கையிலே நிகழ்த்திய அற்புதங்களாக இருக்கிறது. இவர் ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார். வாதம், வைத்தியம், இப்படியாக பல வகையான நூல்கள் இவரால் பாடப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாம் இங்கே யோகத்தை பற்றி மாத்திரமே பார்த்து வரக்கூடிய காரணத்தால் அந்த வகையிலே நாம் கொங்கண சித்தருடைய நூல்களிலே வாழைக்கும்மி என்கிற நூலை மாத்திரமே இங்கே பார்க்க இருக்கிறோம். மேலும் இவருடைய நூல்களிலே கொங்கணர் வாதகாவியம், கொங்கணர் கடைக்காண்டம், திரிகாண்டம், ஞானம், கொங்கணத்தேவர் 502, கொங்கணர் கலை, கொங்கணர் சூத்திரம், கொங்கணர் கலைஞான சூத்திரம், துருசு குரு, இப்படியாக ஏராளமான நூல்களை இவர் எழுதியிருப்பதாக சொல்லப்படுகிறது. நாம் இங்கே கொங்கண சித்தருடைய நூல்களிலே இருந்து முழுமையாக இந்த வாழைக்கும்மி என்கிற நூலிலே சொல்லப்பட்ட பாடல்களை பார்க்க இருக்கிறோம். எல்லா சித்தர்களுமே தங்களுடைய நூலை தொடங்குவதற்கு முன்பதாக தங்களுக்கு குருமார்களாக வந்திருந்தவர்களை மனதார வணங்கி அவர்களை தொழுது தான் இயற்றக்கூடிய நூலிலே எந்த விதமான அப்பழுக்கும் வந்துவிடக் கூடாது என்று வேண்டி தொடங்குவது வழக்கம். அந்த வகையிலே கொங்கண சித்தரும் காப்புச் செயல்களை சொல்லுகிறார். இன்றைய பதிவிலே காப்புச் செயல்களை பார்த்துவிட்டு அதன் பிறகு இந்த நூலினுடைய மற்ற பகுதிகளை பார்க்க இருக்கிறோம். கல்வி நிறை வாழைப்பெண் காதலி என்று ஓதுகின்ற செல்வியின் மேல் கும்பிதனை செப்புதற்கே நல் விசயநாதனின் சொல்வேதனம் சுபோதன் மிஞ்சி மானகஞ்ச பாதம் வஞ்ச நெஞ்சினில் வைப்போம். இந்த நூலை பாடுவதற்கு வாழைப்பெண் என்று சொல்லக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் ஆற்றலை புரிந்தாக வேண்டியிருக்கிறது. ஜீவசக்தியாகிய வாயுவின் அனுக்கிரகம் எவருக்கு கிடைக்கிறதோ அவர் வாசியிலே வென்றுவிடக்கூடியவராக இருக்கிறார். அந்த வகையிலே எம்பெருமானை வணங்கி அவருடைய திருத்தாள்களை மனதிலே நிறுத்தி வாழைப்பெண் என்று சொல்லக்கூடிய வாழை சக்தியை வணங்கக்கூடிய வகைகளை பற்றி சொல்லக்கூடிய இந்த நூலை தொடங்குகிறேன் என்று சொல்லுகிறார். சத்தி சடாதரி வாழைப்பெண்ணாம் அந்த உத்தமி மேல் கும்மி பாட்டுரைக்க வித்தைக்கு உதவிய ஒற்றை கொம்பாம் வாழை சித்தி விநாயகன் காப்பாமே. வாழையை தொடங்குவதற்கு முதலாவதாக விநாயகரை வணங்கி இந்த வாழை பூஜையை வாசியை தொடங்க வேண்டும். விநாயகர் இருக்குமிடம் என்பது உள்நாக்கு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடமாகும். அதுவே தொடக்க புள்ளியாக இருக்கிறது. வாசியின் தொடக்க புள்ளியாக, வாசி பாதையின் தொடக்கமாக இருக்கிறது. அந்த இடத்திலே இருந்து தொடங்க வேண்டும் என்பதற்காக அங்கே உள்ளே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உள்நாக்கின் வடிவம் விநாயகரின் வடிவத்தை ஒத்திருப்பதால் அந்த இடமே தொடக்கம் என்பதற்காக இதை சொல்லுகிறார். இந்த நூலை ஏற்றுவதற்கு ஒற்றை கொம்பன் என்று சொல்லக்கூடிய விநாயகருடைய திருவடிகளை வணங்கி இந்த நூலை அப்பழுக்கில்லாமல் சொல்வதற்கு எனக்கு ஆசி வழங்குங்கள் என்று கொங்கண சித்தர் வேண்டுகிறார். சித்தர்கள் போற்றிய வாழைப்பெண்ணாம் அந்த சத்தியின் மேல் கும்மி பாட்டுரைக்க தத்தமிதோம் என ஆடும் சரஸ்வதி பத்தினி பொற்பதம் காப்பாமே. நாக்கு என்பது சரஸ்வதி என்பதாக
ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தம்முடைய சித்த வேதத்திலே சொல்லி இருக்கிறார்கள். நாவை கொண்டே நாம் பேசுகிறோம். பேசுதல் என்பது ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதற்கு, இந்த மண்ணுலகத்தை தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு பயன்படுகிறது. இதுவே முதலாவதாக நம்முடைய ஞானம் அல்லது கல்விக்கு தொடக்கமாக ஆகிறது. அந்த வகையிலே சரஸ்வதி, சரஸ்வதியின் கடாட்சம், பேச்சு, வாக்குவன்மை ஆகியது முக்கியமாகிறது. இந்த நூலை பாடுவதற்கு, பாடக்கூடியதற்கு உதவியாக இருக்கக்கூடிய நாவு நல்லபடியாக அமைந்திருந்து இந்த தமிழை ஓதுவதற்கு உதவ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். எங்கும் நிறைந்தவள் வாழைப்பெண்ணாம் மாலின் தங்கையின் மேல் கும்மி பாடுதற்கு, கங்கை அணி சிவ சம்புவாம் சத்குரு பங்கையப் பொற்பதம் காப்பாமே. வாழைப்பெண் என்பவள் எங்கும் நிறைந்தவளாக இருக்கிறாள். எங்கும் நிறைந்திருப்பது எது? ஜீவன். அந்த ஜீவன் என்பது அசையாத சக்தி. ஜீவசக்தியாகிய வாயு என்பது அசையக்கூடிய சக்தி. அது எங்கும் நிறைந்திருக்கிறது, சகல உயிர்களுக்குள்ளும் நிறைந்திருக்கிறது. அவ்வாறாக எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வாழைப்பெண்ணை நாம் வசப்படுத்த வேண்டும் என்றால் திருமாலின் உதவி நமக்கு அவசியமாகிறது. மனம் என்பது விஷ்ணு என்று ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே மனம் வயப்பட வேண்டும் இல்லாவிட்டால் வாசி வயப்படாது, வாழை வயப்படாது என்கிற காரணத்திற்காக மனதை சரியாக வகைப்படுத்தி பத்திரப்படுத்த வேண்டும் என்கிற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. அந்த கருத்தை நாம் அடைவதற்கு விஷ்ணு ஆகிய மனத்தை வயப்படுத்துவதற்கு எம்பெருமான் ஆகிய ஈசனுடைய திருவடி கமலங்களை வணங்கி மனமாகிய விஷ்ணுவை தன் வயப்படுத்துவதற்கு ஆசி வழங்கும்படியாக கொங்கண சித்தர் கோரிக்கை வைக்கிறார். ஞானப்பெண்ணாம் அருள் ஜோதி பெண்ணாம் ஆதி வாழைப்பெண் மேல் கும்மி பாடுதற்கு, மானை பெண்ணாக்கிய வள்ளி கிசைந்திடும் மால் முருகேசனும் காப்பாமே. சுப்பிரமணியர் சித்தர்களிலே எல்லாம் மிக மிக உயர்ந்த நிலையிலே இருக்கிறார். யோக சாதனம் மாத்திரமே மேன்மைக்கான வழி. அதை விடுத்து சிறுதெய்வ வழிபாடோ அல்லது உருவ வழிபாடோ செய்து கொண்டிருப்பது ஆகாது, அது தேவையற்றது என்று திறம்பட உறுதியாக முதலாவதாக சொன்னவர் சுப்பிரமணியரே. அதன் காரணமாகவே சுக்கை மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனை மிஞ்சிய கடவுளும் இல்லை என்கிற சொற்றொடர் உருவாயிற்று. சுப்பிரமணியரே ஞானத்தை சகல சித்தர்களுக்கும் வெளிப்படையாக சொல்லிக் கொடுத்ததாக சித்தர் இலக்கியங்களிலே சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே சுப்பிரமணியரை வணங்கி தனக்கு இந்த வாழை கும்மி பாடுவதற்கு ஆசி வழங்கும்படியாக பிரார்த்தனை செய்கிறார் கொங்கண சித்தர். ஆண்டி பெண்ணாம் ராச பாண்டி பெண்ணாம் வாழை அம்பிகை மேல் கும்மி பாடுதற்கு, காண்டீபனால் பணி பூண்டவன் வைகுந்தம் ஆண்டவன் பொற்பதம் காப்பாமே. காண்டீபன் என்று அழைக்கப்பட்ட அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து அவனை மேன்மையான பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய பணியை செய்த எளிமையான கடவுளாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை துதித்து, வாழை பராசக்தியினுடைய அற்புதங்களை சொல்லக்கூடிய இந்த வாழை கும்மி என்கிற நூலை பாடுவதற்கு எனக்கு ஆசி வழங்குங்கள் என்று பிரார்த்திப்பதாக இந்த பாடல் அமைகிறது. அந்தரி சுந்தரி வாழைப்பெண்ணாம் அந்த அம்பிகை மேல் கும்மி பாடுதற்கு, சிந்தையில் முந்தி நல் விந்தையாய் வந்திடும் நந்தீசர் பொற்பதம் காப்பாமே. நந்தியம்பெருமான் மிகப்பெரிய சித்தர். நேரடியாக சிவபெருமானிடத்தில் இருந்து யோக கலையை கற்றவர் நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமான் வாயிலாகவே மற்றவர்களுக்கு யோக கலை கற்பிக்கப்பட்டது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த யோக கலையை தங்களுக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த குருமார்களை முழுமையாக வழிபடுகிறார் கொங்கண சித்தர். நந்தியம்பெருமானை வழிபட்டு எம்பெருமானுடைய அருளால் இந்த வாழை கும்மியை பாடுவதற்கு எனக்கு ஆசி வழங்குங்கள் என்று கொங்கண சித்தர் பெருமான் பிரார்த்தனை செய்கிறார். நந்தியம்பெருமான் அவருடைய இந்த நூலை பாட வேண்டும் என்று போகருடைய சீடனாக இருக்கக்கூடிய கொங்கண சித்தர் இங்கே பாடுகிறார். ஆனால் தன்னுடைய குருவாக இருந்து தனக்கு ஞானத்தை காட்டிக் கொடுத்த போகரை பற்றி இவர் பாடவில்லையே என்று தோன்றலாம். நேரடியாக தன்னுடைய தகப்பன் மீது தனிப்பட்ட பாசமும் அதற்கு முந்தையவர்கள் மீது மரியாதையும் செலுத்துவது நம்முடைய மரபாகிறது.
அந்த வகையிலே மோகரை தன்னுடைய ஞான தந்தையாக கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தந்தையை காட்டிலும் தந்தைக்கு இவற்றையெல்லாம் காட்டி கொடுத்த பெரியவர்களை வணங்க வேண்டுவது அவசியம் என்பதாக கொங்கணச்சித்தருக்கு தெரிந்திருக்கக்கூடும். அதன் காரணமாகவே இப்படி செய்திருக்கலாம். பொதுவாக இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது, எத்தனை பெரிய நிலையை பெற்று யோக சாதனத்தை பழகக்கூடியவராக இருந்தாலும் கூட தன்னுடைய குருமார்களை மறக்கக்கூடாது. எந்த ஒரு காரியம் செய்தாலும் வாசி சாதனமாக இருக்கட்டும், பிற இன்ன காரியங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் குருமார்களுடைய ஆசி என்பது அவசியமாகிறது. குருமார்கள் ஆசி இல்லாவிடில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வியர்த்தமாகி போய்விடும் என்று அனைத்து சித்தர்களும் அறிந்திருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் கற்கக்கூடிய பாடம், நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாசி பயணத்தை தொடங்கும் போது, வாசி பயிற்சியை தொடங்கும் போது, நமக்கு குருமார்களாக வந்திருந்து ஞானத்தை போதித்தருளிய அனைத்து சித்தர்களையும் மனதார வேண்டி பிரார்த்தித்து அவர்களுடைய ஆசியோடு கூட வாசி பழக வேண்டும் என்பது நமக்கு இங்கே மறைமுகமான அறிவுரையாகவும் வந்து சேர்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, அடுத்த பதிவிலே கொங்கண சித்தர் வாழையை பற்றி எப்படியெல்லாம் பாடுகிறார், வாழையை எவ்வாறாக வர்ணிக்கிறார் என்பதை பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.